கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசி மருந்துகள் அடுத்த 6 மாதத்திற்குள் நாட்டில் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த தடுப்பூசி மருந்து ஆராய்ச்சி தயாரிப்பு தொடர்பான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு தமது பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் கொரோனா தடுப்பூசியை உள்நாட்டிலேயே தயாரிப்பது குறித்து இந்த நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தம்மிடம் எடுத்துரைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் விரைவான முன்னேற்றம் ஏற்படுவதற்காக பயோடெக் விஞ்ஞானிகள் குழுவினர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலிடம் நெருங்கி ஒத்துழைத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்திலிருந்து ஹைதராபாத் சென்றடைந்த பிரதமர் அங்கு மத்திய அரசின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவாக்சின் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக அகமதாபாத்தில் உள்ள ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்காவில் ஜைகோடி தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு எதிராக இந்தியா உட்பட பல நாடுகள் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தம்மிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார். அப்போது இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பக்க விளைவுகள் மற்றும் பாதுகாப்பான அம்சங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முழு உடல் கவசம் அணிந்து அந்த ஆய்வகத்தின் பல்வேறு பிரிவுகளையும் பிரதமர் சுற்றி பார்த்து பணிகளை ஆய்வு செய்தார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் டிஎன்ஏ அடிப்படையில் உள்நாட்டிலேயே தடுப்பூசி தயாரிக்கப்படும் விதங்களை அறிந்து கொள்ள ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்காவை பார்வையிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சியின் பின்னணியில் உள்ள குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தடுப்பூசி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள குழுவினருடன் இணைந்து மத்திய அரசு முனைப்புடன் பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன்பின் புனே சென்ற பிரதமர் அங்குள்ள மத்திய அரசின் சீரம் நிறுவனத்தில் இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தடுப்பூசி முயற்சியில் இந்தியாவின் தயாரிப்பு நிலை, சவால் மற்றும் காலக்கெடு திட்டம் ஆகியவற்றை பிரதமர் நேரடியாக கேட்டறிந்தார். புனேயில் உள்ள இந்திய சீரம் நிறுவனம் உலகில் பெரிய அளவிலான தடுப்பு மருந்துகளை உருவாக்கும் மாபெரும் நிறுவனமாகும். உலகின் பெரிய மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனத்துடன் இது ஒத்துழைத்து வருகிறது. கொரோனா தடுப்பூசி மருந்திற்கென ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடனும் ஒத்துழைத்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் கண்டுபிடிப்பு வரலாற்றை விளக்கும் டிஜிட்டல் காட்சிப் பலகையை பிரதமர் பார்வையிட்டார்.